கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம் பரலோகம் மன்னா செப்டம்பர் பன்னிரெண்டு உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் லூக்கா இருபத்தி ஒன்று பத்தொன்பது நீங்கள் ஒன்றினும் குறைவுள்ளவளாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவலாயும் இருக்கும்படி பொறுமையானது கிரியை செய்ய கடுவது என்று அப்போஸ்தரன் விவரித்ததை காண்கிறோம் பொறுமை கிருபையின் குணலட்சணங்களில் ஒன்று தேவ பிள்ளைகளிடையே பொறுமை விசுவாசத்திற்கு முன்னதாக இடம்பெற வேண்டும் பொறுமை ஒருவரின் விசுவாசத்து வளர்ச்சியை காட்டக்கூடியதாக இருக்கும் பொறுமை இழக்கும் எந்த கிறிஸ்துவனும் விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவன் அல்ல பொறுமை உள்ளவன் கிறிஸ்துவின் பேரில் சார்ந்து வாக்கு தத்தும் பண்ணப்பட்டதை பெற்று கொள்ளும் வரை வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும் வரை விசுவாசத்துடன் காத்திருப்பான் சில காலம் காத்திருந்து பொறுமையுடன் சகலத்தையும் அவர் கைக்கு ஒப்பு கொடுத்து அவர் நடத்துதலை எதிர்பார்த்திருப்பான் யாக்கோபு ஒன்று மூன்று ஏழு என்பதே அமேன்